ஸ்கூல் தமிழ்நாயர்களுக்கு வணக்கம். இ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூவி பாக்ஸ் 14 அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ஹெச்டி ரிலேஷன், ஹைஃபை சவுண்டு, லார்ஜ் ஸ்க்ரீன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து உண்மையான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ட்டு பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ராடக்ட் பேரமீட்டரில் நேட்டிவ் ரெசன் ஃபுல் ஹெச்டியும் த்ரோ டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. 170 இன்ச் வரைக்கும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, இல்லை இதில் வந்து ஏதாவது ஒரு குளறுபடி எப்பயும் போல் உருட்டு நடந்திருக்கா? இவங்க டான்சோ பிராண்ட்றதுனால பிக்சர் குவாலிட்டி வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோ கால் போகலாம். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி அன்பாக்ஸிங் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராஜெக்டோட கலர் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாரண்டி கார்டு உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் வாரண்டி. மூவி பாக்ஸ் 15, பர்ச்சேஸ் டேட் வந்து 21 நவம்பர். சரிங்களா, எப்பயும் போல் யூஷுவல் பேக்கிங் தான். ரெண்டு சைடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராஜெக்டில் அப்படின்னா, உங்களுக்கு க்ரோம் லைனிங் கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்டோட பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ப்ரொஜெக்டோட லுக்கு வந்து வேறு லெவல். ப்ரொஜெக்டோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் கையிலெல்லாம் வச்சு புல் பண்ண முடியாது, ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஆப்ரேஷன் தான். அப்புறம் ஏஐ சென்சார் கொடுக்குறாங்க, ஒரு கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்னொன்று வந்து ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ரெண்டு கேமரா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஈகேட் O9 பார்த்த மாதிரி தான். சரிங்களா, ப்ரொஜெக்டோட டாப்பில் வந்து உங்களுக்கு இத்தனை பட்டன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ப்ரொஜெக்டோட ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ ஜாக்கு, ஒரு 3.5 mm ஏவி கனெக்ட் பண்ணுற போட்டு, அதுக்கப்புறம் ஒரு HDMI போட்டு, ரெண்டு HDMI போட்டு, ஒரு USB போட்டு. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டோட இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2-pin கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர்லாம் வந்து இது கன்சியூம் பண்ணாது. சரிங்களா, 15 amps ப்ளக்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கல. பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈத்தர்நெட் போனை கனெக்ட் பண்ணுற மாதிரி IR ரிசீவரு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஸ்பீக்கரில் வந்து டஸ்ட் ஃபில்டராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரொஜெக்டோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சீலிங் இது பண்ணுறது கொடுத்துருக்காங்க. LED ப்ரொஜெக்டர், மூவி பாக்ஸ் 15 போட்டிருக்காங்க. சீலிங் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைட்லேயும் வச்சு. சரிங்களா, அக்சசரிஸ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் டான்சோல வர மாதிரி ரெண்டு ப்ளூ ரெட் 3D கிளாஸு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு ரிமோட்டு. ரிமோட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான், AAA போடுற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தனி பட்டன் இருக்குது. சரிங்களா, ஈகேட் O9 இருக்கிற மாதிரியே தான் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஒரு AV போர்ட் இருக்குது டிஷ் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு பவர் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. இதுதான் பவர் கேபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு HDMI ஹை ஸ்பீட் HDMI கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாத்து அந்த ப்ரொஜெக்டர் வந்து லென்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு. ரெண்டு ஸ்க்ரூ வந்து வந்திருக்கு. ஸோ ரெண்டு ஸ்க்ரூ வச்சு நீங்கள் ரெண்டு சைடும் அடிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் அக்சசரிஸ் பாக்ஸில் உங்களுக்கு கூடவே வர்றது. இத்தனை ஐட்டம் வந்து உங்களுக்கு வரும். இந்த ப்ரொஜெக்டோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு 1870 இருக்குது. அதே மாதிரி கம்பெனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு வெயிட் தான் இருக்குது. நான் எல்லா இடமும் வச்சு செக் பண்ணிட்டேன். சரிங்களா, ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். ஓப்பன் ஆகுது பாருங்க. ஸோ நம்ம மேனுவலெல்லாம் ஓப்பன்லாம் பண்ண முடியாது, அதுவே ஓப்பன் ஆனால் தான் உண்டு. நீங்கள் பாருங்க, ஸோ அதுவே அலைன் ஆகுது தான் பார்ப்போம். ஏ தியேட்டர் தட் ஓப்பன்ஸ் ஃபார் யூ. ஸோ ஏஐ சென்சார் இருக்கிறதுனால அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அலைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பூட்டிங் டைம் வந்து இந்த அளவுக்கு டைம் உங்களுக்கு எடுத்துக்குது. அங்கே பாருங்க, அதுவே அலைன் ஆகுது 4 edges. ஈகேட் O9 ஆட்டோமேட்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். ஒரு கீஸ்டோனுக்கு ஒரு கேமரா வந்து பிளர் வந்து டேக் கேர் பண்ணும், இன்னொரு கேமரா வந்து
அது கரெக்டாக பாயிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், அதுவே கரெக்டாக அலைன் பண்ணிடுச்சு நாலு எட்ஜிலையும். ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம், நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ ப்ரீ டிஃபால்ட்டாக எவ்வளோ ஆப் இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சவுண்டு இருக்குது. நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு வருது. ப்ளூடூத்து வந்து ஹைஃபை சவுண்டு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே பாருங்கள், வீடியோ மியூசிக் செட்டிங்ஸ், செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப் அப்டேட் இருக்குது. ஆப் அப்டேட் வந்து வைஃபை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல் அப்டேட் லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்லிட்டு காமிக்கும். ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல வச்சு பாயிண்ட் பண்ணாலும் அது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஐஆர் ரிசீவர்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது இதில் உங்களுக்கு. இது வந்து எதை அடிக்கிறதுக்கு இந்த ப்ரொஜெக்டர் அப்படின்னா, ஈகேட் ஓ9 ஆட்டோமேட்டிக் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி தான். இதோட விலையும் வந்து 26,000 ரூபா உங்களுக்கு வரும். 28,000 ரூபா அது, 26,000 ரூபா. இன்னும் விலை கம்மியாகுங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டில் இருக்கிற நம்பரை இப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட ஜிஎஸ்டி இல்லாமல் சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் அவங்ககிட்ட பேசி பாருங்கள், கிடைக்குமா அப்படின்ட்டு. உங்களுக்கு 22,000 23,000 ரூபாயிலே கிடைக்கும் கண்டிப்பாக. அந்த ரேஞ்சிலேருந்து வந்து பெஸ்ட் ப்ரொஜெக்டர். வைஃபை செட்டிங்ஸ் இருக்குது, ப்ளூடூத் செட்டிங்ஸ் 5.1 கொடுக்குறாங்க. ப்ரொஜெக்ஷன் இமேஜ் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டெஸ்க்டாப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சைடு, அப்புறம் டாப் டவுன், அப்புறம் லெஃப்ட் ரைட்டு. ஸோ நீங்கள் மானிட்டர் இது பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரொஜெக்ஷனோட மோடை. அதுக்கப்புறம் கீஸ்டோன் அட்வான்ஸ் இருக்குது. கீஸ்டோன் அட்வான்ஸுக்கு வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு இல்லை சைடு நீங்கள் வச்சுக்கலாம். சைடுனா 4 பாயிண்ட் வரும். ஸோ 4 பாயிண்ட்டை நீங்கள் வந்து இப்போ இந்த சைடு பாருங்கள், நான் அலைன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா மேலே ஆட்டோமேட்டிக் கீஸ்டோன் வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஸோ இந்த ஏஜில், அப்புறம் இந்த ஏஜ், இந்த ஏஜ்லேயும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அலைனாக எடுத்து பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ வேறு என்ன ஆப்ஷன்ஸ்னால் க்ளோஸு, ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சிடலாம். ஆட்டோமேட்டிக் ட்ரப்பேஸ் ஆகிடும் வந்து ஓப்பன் இல்லை க்ளோஸ். க்ளோஸ் பண்ணிங்கனா டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. டிஜிட்டல் ஜூமில் வந்து எவ்வளோ ஜூம் அவுட் நீங்கள் மேக்ஸிமம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னா 50%. இது எதுக்கு ப்ரோ யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வெக்கில் ரொம்ப லாங் வச்சிங்கன்னா பெருசாக இருக்கும், அப்போ வந்து நீங்கள் தேவையில்லை. ஸோ ட்ரபிசாடல் கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன கீஸ்டோன் பண்ணிங்களோ அதெல்லாம் திருப்பியும் பழைய இதுக்கு போயிருந்து வந்துடும். அதுக்கப்புறம் அபோட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 9.0 கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம், பட் ஸ்டில் இட் இஸ் ஃபைன். 1 GB ரேம் கொடுக்குறாங்க, 8 GB ரோம். ஸோ சரிங்களா, ராம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதர் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் வந்து பூட் ஸ்டோர்ஸஸ் அண்ட் ஸ்டாண்ட் பை ஷெடியூல் ஷட் டவுன், இது வந்து இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் சிஸ்டம் அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்கு, லோக்கல் ஃபேக்டரி, ரீஸ்டோரு, இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓடிஜி மூலமா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பை டிஃபால்ட்டாக அதில் இருக்கிற ஆப் செட்டிங்ஸு. நீங்கள் வீடியோ உள்ள போனீங்கன்னா என்னென்ன ஆப்ஸ்லாம் ப்ரீ டிஃபால்ட்டாக லோட் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆப்பில் போயிட்டு ஆப் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் ஃபஸ்ட்டு போயிடுவோம். உங்களுக்கு வந்து லோக்கல் ப்ரௌசர், மிராகாஸ்ட்டு, நீங்கள் வந்து செல்ஃபோன் வச்சு நீங்கள் வந்து கேஸ்ட் பண்ணிக்கலாம். அமேசான் மியூசிக், இது எல்லாமே வந்து நீங்கள் வெப் ப்ரௌசரில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் மேனுவலாக வந்து என்னென்ன ஆப் தேவையோ அதை மட்டும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹோமில் போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து காமிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணதா ப்ரோ அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் டவுன்லோட் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து இன்ஸ்டால் பண்ணது கிடையாது, நீங்கள் தான் போய் டவுன்லோட் பண்ணணும். இது வந்து ஸ்மார்ட் யூடியூப் அப்படின்னு காட்டுது. நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்படி தான். ஸோ கொடுத்துருக்க 8 GBக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை டிபெண்ட் பண்ணியிருக்காதிங்க. ஃபயர் ஸ்டிக்கு இல்லை எக்ஸ்டர்னல் இது இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இது வந்து ஹோம் பேஜில் இருக்க ஆப்பு, அதை பற்றின சப்போர்ட்டு. 1080 பிக்சல் ப்ளஸ் 4K சப்போர்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் யூடியூப்ல ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி சப்போர்ட் பண்ணதா இல்லையான்ட்டு. ஸோ இதில் ரிமோட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து மைனஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அலைன் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் சோர்ஸ் இருக்குது, சோர்ஸில் தான் நான் வந்து ஃபைவ் ஸ்டிக் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபைவ் ஸ்டிக் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. HDMI 1 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆர்க் சப்போர்ட் இருக்கானா, ஆர்க் சப்போர்ட் கிடையாது. ரிட்ரீவிங் டேட்டா அப்படின்னு வந்துச்சு. ஃபைவ் ஸ்டிக்கில் வந்து இப்போ நம்ம 4K என்னென்ன சப்போர்ட் பண்ணுது பார்த்துலாம். ஸோ நான் எப்பயுமே சொல்லுவேன், ஃபைவ் ஸ்டிக் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளே அண்ட் சவுண்டில் போயிட்டு கீழே இருக்க ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக் உள்ள நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன சப்போர்ட் இருக்குது. PCM இருக்குது, டிஜிட்டல் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் கிடையாது, டால்பி விஷனும் HDR சப்போர்ட்டு, மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 4K, நான் வந்து 4K மேக்ஸ் தான் வந்து ப்ளகின் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து 4K வந்து இதில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நான் ஆக்சுவலாக எதிர்பார்த்தேன் 4K சப்போர்ட் பண்ணணும்னு, பட் இதில் கிடையாது. ஸோ யூடியூப் ப்ளே வீடியோவில் வந்து நம்ம பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஹைஃபை சவுண்டே இறையாது அப்படின்னாங்க. வால்யூம் வந்து உங்களுக்கு 100 வச்சுருக்கேன்.
ஸோ எப்படி இருக்கு பாருங்க, லைட்டாக ட்ரிபிள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கு, பட் ஓவரால் சவுண்டு வந்து குவாலிட்டி சூப்பர். சரி, சப்போர்ட் சொன்னீங்களே ப்ரோ, இது வந்து செட்டிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க அப்படின்னா, 1080 pixel 60 fps பாருங்க, அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து காட்டல. சரிங்களா, இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன், லைட் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படிதான் பிக்சர் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் வேற லெவல். எங்க டான்சோல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதுதான். சோ பிக்சர் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர். எப்படி இருக்கு பாருங்க, கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு, பிக்சலேஷன் இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பிக்சல்ஸ் எல்லாம் தெரியவே இல்லை, வேற லெவல். பிக்சர் வந்து அதாவது ஈகேட் ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா இது வாங்கலாமா, பிக்சரை கன்சர்னா வச்சிருந்தீங்கன்னா ஏயுஎன் ஏகி 9S இது சூப்பரா இருக்கு, அதான் நான் சொல்ல முடியும். ஸோ பிக்சர் வந்து ஏற்கனவே மூவி பாக்ஸோட இதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷன் 13 கூட உங்களுக்கு நல்லா இருந்தது பிக்சர், நான் வந்து சொல்லியிருந்தேன். 4K சப்போர்ட் வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்லை, எனக்கு 1080 pixel போதும், எனக்கு பிக்சர் சப்போர்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம் ப்ரோ, அதான் மெயின். பிக்சர் கிளாரிட்டி தான் எனக்கு சூப்பராக இருக்கணும் மூவி பார்க்கறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கும். பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ தான் கைஸ், வீடியோ ப்ளே பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு லூமன்ஸ் அடுத்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு காட்டுறேன். லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 8500 சொல்கிறாங்க, 8000 something கிட்ட வருது, ஃப்ளக்சுவேட் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ அவங்க சொன்ன லூமன்ஸை ஹோல்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8044 வந்து ஹோல்ட் பண்ணால் வருது. ஸோ லூமன் டெஸ்ட் அவ்வளோதான் கைஸ். பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, சொன்ன லூமன்ஸ் கரெக்டாக இருக்கு. இந்த ப்ரொஜெக்டரோட டெம்பரேச்சர் பார்த்துருவோம். ஸோ இங்கே நீங்கள் மெயினாக இங்கே தான் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து கை வைப்போம், ஏன்னா மேலே வந்து சப்போஸ் ரிமோட் ஒர்க் ஆகலைன்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஹீட் சிங்க் வந்து வெளியே வச்சுருக்காங்க. இந்த ப்ரொஜெக்ட் வந்து இருக்கிறது நான் ரிவ்யூ பண்ண ப்ரொஜெக்ட்லேயே கூலஸ்ட் ப்ரொஜெக்ட்னு சொல்லலாம். இதை இங்கே பாருங்கள், டஸ்ட் ஃபில்டர் கூட இதில் வந்து கிடையாது, ஸோ அது ஒரு சின்ன ட்ராபேக்கு. பட் டஸ்ட் ஃபில்டர் இல்லைனாலும் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து 105 degree தான் வருது. ஸோ இந்த இடத்துல இருந்து இன்டேக் வச்சுருக்காங்க. சரி, அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86 தான். லென்ஸில் வந்து ஹீட் இருக்கா ப்ரோ கேட்டிங்கன்னா லென்ஸில் வந்து ஹீட் கிடையாது. ஸோ இதுதான் ஓவரால் டெம்பரேச்சர் இதில் இருக்கிறது. சரிங்களா, ஸோ கூலஸ்ட் ப்ரொஜெக்டர் தான், டெம்பரேச்சர் இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியாக இருக்குது, டெம்பரேச்சர் டேஸ் அவ்வளோதான் கைஸ். ஸோ எவ்வளோ நாய்ஸ் இருக்குது ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ ப்ரொஜெக்டர் கிட்ட பொறுத்த வரைக்கும் 65 தான் உங்களுக்கு வருது. சரிங்களா, ஸோ குவைட்டாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எண்டு வந்தாச்சு. ஸோ இந்த ப்ரொஜெக்டோட பாசிட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா பிக்சர் குவாலிட்டி இருக்கிறதுல டாப் நாச்சு. ஸோ இந்த ப்ரொஜெக்டில் வந்து சின்ன சின்ன மைனஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டால்பி சப்போர்ட் கொடுத்துருக்கலாம், பட் ஹைஃபை சப்போர்ட் தான் வந்து ஹைஃபை சவுண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டால்பி சப்போர்ட் கிடையாது. ஸோ அது சின்ன மைனஸ். அதேமாரி 4K வந்து என்ன ப்ரோ, தான்சோல வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து சூப்பர் சொல்லியிருக்கீங்க, பட் 4K வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்னா நீங்கள் அதை வந்து ஃபைவ் ஸ்டிக்கில் வச்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாது, அதுக்கு வந்து நீங்கள் வேறு மெத்தடில் வந்து 4K சப்போர்ட் பண்ண வைக்கணும், ஃபோர்ஸ் பண்ணி. பட் டிஃபால்ட்டாக வந்து சப்போர்ட் பண்ணல, நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன் 4K மேக்ஸில். இது ரெண்டும் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன மைனஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து பிக்சர் குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டரில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரைட்னஸும் சூப்பராக இருக்குது. இது மூணு தான் இதில் வந்து ப்ளஸ்ஸு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், இந்த ப்ரொஜெக்டரோட விலை தற்போதைய விலை அதில் வந்து காமிக்கும். அமேசானில் வந்து இப்போ அவைலபிள் கிடையாது, ட்ரெண்டிங் கேஜெட் வெப்சைட்டில் தான் இது இருக்குது. இதோட விலை வந்து 26,000. சரிங்களா, ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.